ஒரு அழகு தேவதை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கும் போதே நீ இவ்வளவு பேசுற ஒரு அழகிய கணவன் வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹலோ லவ்ஸ் பிரியா நாங்க ஏன் இவ்வளவு காலங்கத்தால 11:30 எழுந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போது ஒரு பெரிய சம்பவம் பண்ணி வச்சிருக்கோம் நானும் ரெண்டு மாசமா ஏமாத்திக்கிட்டு தேவையில்ல நம்மளுக்கு அந்த தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் உனக்கு தேவையில்லன்னா போடி வீட்டை விட்டு வெளியே போடி இந்த ப்ராடக்ட் குறைஞ்சு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இல்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதை வாங்கியிருக்கேன் அந்த ப்ராடக்ட் தான் இன்னைக்கு நமக்கு வந்து ரிசீவ் ஆக போகுது சோ அத தான் நீங்க அந்த வீடியோல வந்து பார்க்க போறீங்க சோ வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டு கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லயும் நம்மள எக்கச்சக்கமான நபர்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு எக்கச்சக்கமான பேர் வந்துட்டு நமக்கு இந்த எடிட் பண்ண வீடியோஸ்லாம் அனுப்பும்போது ரொம்ப அடடே எவ்வளவு லவ் எங்க மேல அப்படினு உங்களுக்கு தோணுது சோ அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப थैंक यू so much இப்போ இருக்க நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட நீங்க ஃபாலோ பண்ணல அப்படினா இன்னைக்கு வராதாமா யார் சொன்ன வராது நீ இப்ப வரோம் நான் சொல்றேன்டா நீ சொல்வடி பைத்தியம் மூச்ச பண்ணி பாரு ஏய் ரொம்ப பண்ணாதடா டேய் ரொம்ப பண்ண கூடாது அதுக்குன்னு இட்ஸ் மை டிவி ரொம்ப பண்ண கூடாது ஐ மை டிவி இஸ் மை டிசிஷன் நான் தான் இன்வைட் இதுல என்ன பாப்பேன் என்ன பார்க்க கூடாது முடிவெடுப்பேன் நீ பேசினா உனக்கு பாதியே அடிப்பேன் கடிச்சிரேன் இனிமேல் உனக்கு 2 hours தான் டிவி பார்க்கிறதுக்கான டைமிங் அதுக்கு மேல ரிமோட் எடுத்து உடைச்சு போட்டுறேன் எல்லாத்தையும் மீதி டைம் என்ன பண்ணோம் மீதி டைம் உட்காந்து வீடு பெருக்கலாம் எனக்கு தெரியாம டாடா ஸ்கை காரனுக்கு போன போட்டு அவனை வர வச்சு கேபிள் கனெக்ஷன் குடுக்க சொன்னாங்க கேபிள் கனெக்ஷன் ஒண்ணு குடுக்க சொன்னாங்களான்னு கேக்குறேன் போதும் டிவி இருந்தா நான் உண்டு டிவி உண்டு வாழ்ந்து பாய்வேன் அதனாலயே நான் டிவி வேணாம் நம்ம ரெண்டு பேர் தானே இருக்கோம் எதுக்கு நமக்கு எல்லாம் டிவி அப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணிட்டு தெரிஞ்சுன்னு இருக்கிறது என்கிட்ட சூடு வைப்பியா நீ யூடியூப் போட்டு விடுற நல்லா போ யூடியூப் போட்டு
எனக்கு யூடியூப் எப்படி பாக்குறதுன்னு சொல்லி தப்பு அப்படியே இல்ல திருட்டு நாய் அதுக்கு இவ்வளவு நேரம் டிவி ரிமோட்டே எனக்கு யூஸ் பண்ண தெரியாது எங்க வீட்ல நான் டிவியே சுத்தமா பார்க்க மாட்டேன் ஃபாரின் வீட்ல எப்படி டிவி பாப்பாங்க தியேட்டர் வாங்கி ஏன்னா எங்களுக்கு டைம் இருக்காது நாங்க ரொம்ப பிஸி டிவி மாதிரி சில்லியான விஷயங்களை எல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம் அந்த குட்டி ஸ்டாண்ட் இருக்கு பாத்தீங்களா அது வந்து நாங்க Amazonல தான் வாங்குனோம் एक्चुअली அது வந்து 799 699 ஒரு விஷயம் என்னன்னா டீ வரதுக்கு முன்னாடி ஸ்டாண்ட் வந்துருச்சு பட் அது தனித்தனியா வந்திருந்தது நாங்க வந்துட்டு ஃபுல்லா அதை செட் பண்ணி அழகா வந்து மாட்டி வச்சிருக்கோம் அது கரெக்டா ஆப்டா இருக்கு நம்மளோட டிவிக்கு கீழே எல்லாமே கரெக்டா அதை செட் பண்ணி வைக்கிறதுக்கு சூப்பரா இருக்கு இதுக்காக வேணா உன்னை அப்ரிஷியேட் பண்ணுவேன் டிவி வாங்குனதுக்கு இவ்வளவு நாள் பேசினியே இப்ப பேச ஓ இப்ப நீ இந்த வீடியோ பண்ணி யூடியூப்ல பாத்து போடுறதுக்காக அப்புறம் நம்ம பாப்போமே யூடியூப்ல நம்ம வீடியோ எல்லாம் அதுக்காக தான் இப்ப வாங்கியிருக்க ஹலோ யூடியூப் பாப்பேன் யூடியூப் பாப்பேன் டிவி பார்க்க மாட்டானா அதுல வர யூடியூப் பாப்பேன் உனக்கு சூடு சொர்ண இல்ல கமா இல்ல இதெல்லாம் இப்ப பேசி பேசி அப்ப பேச வேண்டியதானே இதெல்லாம் ஜென்மம் முன்னை சேரும் முன்னேர் என்ன கோடு கொண்டுமே உன் பேர் என்ன என் பேர் ஒண்ணுமே இல்ல கம்பெனி போட்டு அடி வாங்க சும்மா பாட்டு இப்பலாம் பண்ண ரிமோட் எடுத்து ஒளிச்சு வச்சிருவேன் गाइस ஏனா இவனை இப்ப தான் நம்ம பண்ணனும் எனக்கு புடிச்ச பாட்டா பார்க்கட மாட்டான் ஆனா டிவி மட்டும் இவன் வாங்கி வச்சிருப்பான் டிவி எவ்ளோ ஒரு சக்ஸஸ்டிக் ஃபெலோவா இருக்கான் நீங்களே பாருங்க டிவி பாக்குற பழக்கமே இல்ல டிவி பார்க்க மாட்டே அப்படி நீ யாரை கேட்டீங்க டிவி பாக்குற பழக்கம் தான் இல்ல பட் பாட்டு பாக்குற பழக்கம் இருக்கு அது போய் போன்ல பாரு எதுக்கு டிவில பாக்குற நான் பாத்தேன் இப்ப நான் ஆஃப் பண்ணா தான நான் பண்றேன் நான் ஆஃபே பண்ணிட்டேன் போதுமா உனக்கு இப்ப எனக்கு குச்ச பாட்டு நான் பாத்துறேன் உனக்கு வைத்தறிச்சல் வந்திருக்கு எனக்கு ஒண்ணும் வைத்தறிச்சல் இல்ல நீ ஒரு வீரவசனம் பேசுனிய கௌரவ பேச்சு பேசுனிய அதுக்கு கோவம் வருது நான் பார்க்க மாட்டேன் ரொம்ப பேசினா டிவி ரிப்பேர் பண்ணி வச்சிருவேன் ரிப்பேர் பண்றா தலையில கொட்டி வச்சிருவேன் அப்படிலாம் பேசுனா சரி ஓகே டைம் 12 o'clock ஆகுது ஹங்கிரி அதனால வாங்க சமைக்கலாம் வாங்க சமைக்கலாம்னு சொல்ல கூட போய் நீ சமைடி போடி ஏய் நான் முடியாது சரி சமைக்கலாம் என்ன சமைக்கிறது கிரீன்ஸ் கீரை அப்புறம் ஏதாவது தொட்டுக்கது சரி என்ன பண்ணுறோம் கீழே வேணா நான் கட் பண்ணி கொடுக்குறேன் ஐயோ ஆமா அது ரொம்ப ஈஸி பிச்சு பிச்சு வச்சிடுறேன் சரி ஆமா பேசாம அது பண்ண போ சீக்கிரம் நீ அது வரைக்கும் டிவி நோண்ட கூடாது நான் இப்பவே சொல்லிட்டேன் ஓகேவா நீ வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம எல்லா வேலையும் ஃபுல்லா இது பண்ண அப்புறமா நீ டிவி நோண்டலாம் ஓகேவா ஏன்னா காலில இருந்து எதுவுமே பண்ணல எழுந்து டிவி வருமா டிவி வருமா அப்படின்னு உட்காந்தே இருந்தோம் ஆக்சுவலி 2 o'clock தான் நான் 12 o'clock நினைச்சிட்டு ஆமா ஐயோ நான் 12 o'clock அதான் இப்பதான் யோசிச்சேன் என்னடா இது இப்ப 11 o'clock தான் நம்ம எழுந்தோம் என்ன இப்ப 12 o'clock ஆகுதுன்னு நம்ம சொன்னோமே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இப்போ நமக்கு வந்து 2 o'clock ஆயிடுச்சு போய் நம்ம வந்து பசியில கண் தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஒண்ணு நேரத்துல சீக்கிரம் சமைக்கலாம் பசிக்குது இது என்ன கீரனே எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட் கீரை பேர்லாம் தெரிஞ்சாடி இங்க நாட்டுல நிறைய பேர் சமைக்கிறாங்க இது எப்படி பிக்கிறது சொல்லி தரேன் கேளு இங்க பாரு இந்த இலை இருக்கா ஏ ஒரு ஒரு இலையா எப்பலாம் பிச்சு முடிக்கிறது வேற எப்படி இப்படிதான் செய்யணும் எப்படி சரி இல்ல இது டஃப்பான வேலையா இருக்கு நீயே பண்ணி காது திருப்பி ஒழுங்கா செய்யற இதுதான் வேலை ஏய் இவ்ளோ இருக்கே ஆடிய ஆட்டம் என்ன பேசிய பேச்சு என்ன அதுக்கேண்டி மூஞ்சி இப்படி வச்சிருக்க நான் கொடுறோமா இவ்ளோ கிள்ளி போட்டு வச்சிருக்கேன் இன்னமும் அவ்வளவு இருக்கு அப்ப என்ன போதும் நம்ம ரெண்டு பேருக்கு இவ்வளவு போதும் ஏய் அதெல்லாம் பத்தே பத்தாது பருப்பு இதோட ஜாஸ்தியா இருக்கும் போல மூச்சு வாங்க நம்ம முடியலாம் ஏண்டி உட்கார்ந்து வேலை செய்யறப்பே மூச்சு வாங்குதா உனக்கு ஒண்ணு தெரியாம கீரன்னு சொல்லிட்டேன் உன்கிட்ட செய்ய வேற என்ன வீட்டுல இருக்கிற வேலை கூட செய்ய மாட்டியா நீ எரும மாடு நான் என்ன சொல்றேன் இந்த ரூட்டை மட்டும் இப்படி கட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோயேன் இது அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி சமைக்கலாம் எதை கட் பண்ணிட்டு இந்த ரூட்டை இப்படி கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டு இப்படி இப்படி கட் பண்ணி அப்படிதான் சாப்பிடணும் இந்த கேன மாரி பேசின தண்டெல்லாம் சாப்பிட கூடாது தண்டு சாப்பிட்டா வயிறு வலிக்கும் என்ன பூனை மூஞ்சி பேசுறது
இந்த மாதிரி காமெடி பண்ண சேர்மடி எல்லாம் என் நேரம் சாப்பாடு அலுவணக்கீரை போங்க ஒரி முடியாத ஏய் வேல ஏய் கேக்குறேன் இவ்ளோ நேரம் 5 hours உட்கார்ந்து உரிச்சிருக்கப்பே 5 hours உட்கார்ந்து சாப் ஏய் வெர்க்கடி வேல செய்யது சோம்பே தான் பண்ணு இதெல்லாம் இந்த கவர்லயே போட்டு குப்பையில தூக்கி போடலாம்ங்க இந்த முடி நாளே நீ உரிக்க வேண்டியதுதானே ஒரு வேல செய்றியா இந்த வீட்ல எல்லா வேலையும் நான் தான் செய்றேன் ஆஹா எல்லா வேலையும் நீ செய்றேன்னு கதை சொல்றியா உரிடி அம்மு கையெல்லாம் எரியும் இப்போ இதெல்லாம் வாஷ் பண்ணனும் நிறைய வேலை எனக்கு புரிய மாட்டேன் இந்த பூண்டு இந்த கீரெல்லாம் யாரு கண்டுபிடிச்சோம் செகண்ட் டார்கெட்டையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இதோட நமக்கு வந்து வேலை இல்லை சாப்பாடு ரெடி என்ன என்ன ஐட்டங்களோ அல்லு சமையலிலே முட்டைக்கும் மூஞ்சுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு ஐயோ கருமம் வித்தியாசம் தானடா சொன்னேன் அது வந்து கொஞ்சம் மஞ்சளா இருக்கு நீ கொஞ்சம் அசிங்கமா இருக்க ஒரு அழகிய கணவன் அப்புறம் என்னுடைய அண்ணன் தம்பி தங்கைகளான நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் எங்க கூட இருக்கீங்க ஒண்ணுமே செய்யல இந்த நாய் சும்மா பாத்துட்டு கம்மி என்னமோ ஒன்று பண்ணி தொலையும் ஸோ ஓகே உன் ட்ரீம் கம் ட்ரூ ஆயிடுச்சு ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி கீழே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடணும் எஸ் அதே மாதிரி இந்த வாட்டி யார் யாரெல்லாம் ஷவுட் அவுட்ல இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஷவுட் அவுட் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோன்லி குவீன் இவங்களுக்கு தான் இவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் உங்கள் நியூ சப்ஸ்கிரைபர் 1 week உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் லாக்டவுனில் உங்கள் வீடியோஸ் தான் ஸ்ட்ரெஸ் பஸ்டெல்லாம் இருக்கக்கா அண்ட் அண்ணா அண்ட் வேற லெவல் ஃபன்னாக இருந்துச்சு மை ஃபேவரட் கப்பல் நீங்கள் இப்போ டைம் நைட்டு 3:00 ஆகுது இப்பயும் உங்கள் வீடியோஸை தான் பார்த்துட்டே இருந்தேன் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் இதை நான் சொல்லியே ஆகணும் நான் அண்ணாவோட பிக் ஃபேன் அவருக்கு நான் சுசா பிறந்து இருக்கலாம் போல அண்ணா எனிவே கீப் ராக்கிங் அண்ணா அண்ணாக்கா டெய்லி வெயிட் பண்ணுவேன் வீடியோக்கு மறக்காமல் போட்டிருங்க ஃபஸ்ட்டெல்லாம் நல்லா இருந்தது அந்த கடைசியாக ஒரு லைன் தான் கொஞ்சம் எனக்கே வருத்தம் இருக்கு தங்கச்சி இல்லையன்ற வருத்தம் ஓகே கண்டிப்பா இதை நிறைய பேர் என்ன உங்க தங்கச்சியா எடுத்துக்கோங்க அண்ணாவா எடுத்துக்கோங்க அப்படிலாம் சொல்றீங்க ஆக்சுவலி நாங்க ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கோம் எப்பவுமே சொல்ற மாதிரி ஓகே அடுத்த ஷவுட் அவுட் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சோனிகா சரஸ்வதி இவங்களுக்கு தான் பிரியாக்கா நீ அவ்வளவு அழகு நீ தெரிஞ்சுதான் இதை படிக்கிறேன் அல்லு அண்ணா நீங்க ரொம்ப லக்கி பிரியாக்கா கிடைக்க தெரியாம சொல்றது தெரியாமலாம் சொல்லல தெரிஞ்சே பேர் மாத்தி போட்டுக்குது புரிஞ்சேதான் வந்து சொல்லிருக்காங்க
தேங்க்யூ சோனிகா சரஸ்வதி, உங்க கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. தேர்ட் ஷவுட் அவுட் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவ தர்ஷன் 7A வந்து செகண்ட் டைம் நம்ம ஷவுட் அவுட்ல இடம் பிடிச்சிருக்காரு. இவர் நம்ம லாஸ்டா ரிலீஸ் பண்ண வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் வியூ அக்கான் அண்ணா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் வியூக்கு நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் இல்லையா. ஸோ அவருக்கும் வந்து ஸ்பெஷல் ஷவுட் அவுட். அவர் மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான நபர்கள் நமக்கு வந்து கமெண்ட் பண்றீங்க. வி ஆர் ரியலி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு. கண்டிப்பாக நீங்கள் கண்டினியூஸாக கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் பேர் நாங்கள் ஷவுட் அவுட்ல மென்ஷன் பண்ணுறோம். அப்புறம் எப்பயுமே சொல்ற ஒரு விஷயம் தான், இனிமேல் ரெகுலராக நாங்கள் வீடியோ போடுறோம். ரெகுலரா சொல்ற விஷயம் தான், இதை என்னைக்குமே மாறாது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ரெகுலரா வீடியோ போட போறோம் அப்படின்னு சொல்ல போறது. அண்ட் யா, இன்ஸ்டாகிராம்ல நம்மள எக்கச்சக்கமான நபர்கள் ஃபாலோ பண்றீங்க, ரொம்ப லவ்வா இருக்கு, ரொம்ப வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே உங்க மேல லவ்ஸா வந்துட்டு இருக்கு எங்களுக்கு. இப்ப வரைக்கும் நீங்க நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழ ஐடி கொடுக்குறோம், மறக்காம போய் ஃபாலோ பண்ணுங்க. சோ இப்போதைக்கு இந்த வீடியோ நாங்க முடிச்சிடறோம். பை சொல்லிக்கலாமா? பை. வேற ஹலோ லவ்ஸ் பிரியா.